அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கவுள்ளது 12 வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இயல் 1 உயிரினும் ஓம்பப்படும் என்ற பாடத்தில் இயல் 1 கவிதை பேழையாக தன்னேர் இல்லாத தமிழ் என்ற கவிதை பேழையில் தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடலில் இருக்கிற மிக முக்கியமான வினாவிடைகளை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஏற்கனவே நாம் 12 வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து உரைநடை பகுதி அண்டு செய்யுள் பார்த்துருக்குறங்க. அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்கோங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். கவிதை பேழை தண்ணீர் இல்லாத தமிழ் தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடலாக தான் நம்ம பார்க்க போகிறோம். வானம் அளந்தது அனைத்தையும் அளக்கும் வலிமை மிக்கது தமிழ். ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொலைவிலங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா தண்டி அலங்கார மேற்கோள் என்ற பாடலில் இடம்பெற்றிருக்கு. ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். அப்போ தன்னேர் இல்லாத தமிழ் என்ற பாடல் வரி எதில் இருக்குன்னா தண்டி அலங்கார உரை மேற்கோள். இந்த தன்னேர் இல்லாத தமிழ் என்ற பாடலில் என்ன பாவகை வந்துள்ளதுன்னா நேரிசை வெண்பா வந்து பாவகை பயின்றிருந்துள்ளது. இதில் வந்து வேற்றுமை அணி பயின்றிருந்துள்ளது. பாவகை நேரிசை வெண்பா பொருள் வேற்றுமை அணி வந்து பயின்றிருந்துள்ளது. அது என்ன பொருள் வேற்றுமை அணி? இந்த ஓங்கலடை வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி ஏங்கோழி நீர் ஞாலத்து இருளகற்றும் இந்த பாடலில் தண்டி அலங்கார மேற்கோள் பாடலில் பயின்று வந்துள்ள அணி பார்த்திங்கன்னா பொருள் வேற்றுமை அணி பாவகை நேரிசை வெண்பா. பொருள் வேற்றுமை அணி என்றால் என்ன? இருவேறு பொருள்களுக்கிடையே ஒற்றுமையை முதலில் கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது தான் வந்து பொருள் வேற்றுமை அணி. பொருள் வேற்றுமை என்பது அணி என்பது ரெண்டு பொருள் இருக்குது, அந்த ரெண்டு பொருள்களுக்குடைய ஒற்றுமையை சொல்லிவிட்டு பிறகு அதனை வேறுபடுத்தி காட்டுவது. இந்த பாடலில் ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொலைவிலங்கி இந்த தண்டி அலங்கார மேற்கோள் பாடலில் தமிழுக்கும் கதிரவனுக்கும் இடையே உள்ள பயன் சார்ந்த ஒற்றுமையை முதலில் கூறி அவற்றுள் தமிழ் தன்னேர் இல்லாதது என்று தன்மையை பின்னர் வேறுபடுத்தி காட்டுதால் இது பொருள் வேற்றுமை அணின்னு சொல்லுவாங்க. இந்த பொருள் வேற்றுமை அணி வேற்றுமை அணியின் ஒரு பிரிவாகும். அடுத்து இலக்கண குறிப்பு. உயர்ந்தோர் என்பதன் இலக்கண குறிப்பு வினையாளனையும் பெயர். வெங்கதிர் வெம்மை குட்டல் கதிர் பண்பு தொகை. இல்லாத இடைக்குறை. இல்லாத என்பதன் இலக்கண குறிப்பு இடைக்குறை. அடுத்து பகுப்பத உறுப்பிலக்கணம். வந்து என்பதன் பகுப்பத உறுப்பிலக்கணம் வா என்பது வா ஆயது குறுகியது இத்து பிராக்கெட் இந்து குட்டல் இத்து குட்டல் ஓ வா பகுதி வா என குறுகியது விகாரம் இத் சந்தி இத் இந்தானது விகாரம் இத் இறந்த கால இடைநிலை ஊ வினையச்சு விகுதி. அடுத்து உயர்ந்தோர். உயர்ந்தோரை வந்து எவ்வாறு பகுப்பத உறுப்பிலும் பிரிக்கலன்னா உயர்குட்டல் இத்து பிராக்கெட் இந்து குட்டல் இத்து குட்டல் ஓர் உயர் பகுதி இத் சந்தி இந்தானது விகாரம் இத் இறந்த கால இடைநிலை ஓர் பலர்பால் வினைமுற்று விகுதி. ஆறு என்பதன் ஈற்றெழுத்தான ஆ ஓ ஆக தெரியும். ஆறு என்பதன் ஈற்றெழுத்தான ஆ என்பது ஓவாக தெரியும் என்று நன்னூல் 353 பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விலங்கி இலக்கண பகுப்பத உறுப்பிலக்கணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விலங்கு குட்டல் ஈ விலங்கு என்பது பகுதி ஈ என்பது வினையச்சு விகுதி. அடுத்தது புணர்ச்சி விதி. ஆங்கவற்றுள் இதுக்கான புணர்ச்சி விதி எப்படி பிரிக்கலாம்னா ஆங்கு குட்டல் அவற்றுள். விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். அப்போ ஆங்கவற்றுள் ஆங்கு குட்டல் ஊ அப்போ இக்கு குட்டல் ஊ என்ன ஆகுனா உடல்மேல் சரி உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்ற விதிப்படி ஆங் குட்டல் அவற்றுள்ளானது. பிறகு இக்கு குட்டல் ஆ வந்து பார்த்தோன்னா ஆவாக மாறியிருக்கும். ஸோ உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி ஆங்கவற்றுள் என்றானது. தனி ஆளி தனி குட்டல் ஆளி. விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ வழி எவ்வும். அப்போது தனி அதெல்லாம் மறைஞ்சது ஈன்னு வருதா அப்போ தனி குட்டல் ஈ குட்டல் ஆளி. பிறகு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என விதிப்படி ஈ குட்டல் தனி ஆளியாக மாறி இருக்கும். ஈ குட்டல் ஆ என்ன ஆகுனா யாவாக மாறி இருக்கும். அப்போ தனி ஆளியாக சேஞ்சஸ் ஆகிருக்கு.
அடுத்து வெங்கதிர், வெங்கதிரை பிரித்து எழுதும்போது வெம்மை கூட்டல் கதிர், வெம்மை கூட்டல் கதிர். இது என்ன ஆகுனா ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு பிறகு வெம் கூட்டல் கதிரானது. பிறகு முன்னின்ற மெய்த்திரிதல், முன்னின்ற மெய்த்திரிதல் வந்து இங்குக்கு இனமான இம் வந்து மாறி வந்து வே சாரி இம்முக்கு இனமான இங்கு வந்து வந்து என்ன ஆகுனா வெங்கதிராக மாறியிருக்கும். அடுத்த கேள்வி, அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல்கள், அணி இலக்கணத்தை மட்டுமே சொல்லக்கூடிய இலக்கண நூல்கள் தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவளையானந்தம். தண்டி, மாறன், குவளன் ஞாபகம் வச்சுக்காங்க. த அணி இலக்கணத்தை மட்டுமே சொல்கிறது, அணி இலக்கணத்தை மட்டுமே குறிப்பிடும் இலக்கண நூல்னால் தண்டி, மாறன், குவளன். அப்போ தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவளையானந்தம் இந்த மூன்று நூல் மட்டும் த அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும். அணி இலக்கணத்தையும் சேர்த்து கூறும் இலக்கண நூல்கள், அணி இலக்கணத்தை மட்டுமே சொல்லது தண்டி அலங்காரம், மாறநலம், கோலானது, வேறு எந்த இலக்கணத்தையும் சொல்லாது இந்த மூன்று நூல். கூடவே அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல்கள் அப்படின்னா தொல்காப்பியம், வீர சோழியம், இலக்கண விளக்கம், தொன்னல் விளக்கம், முத்து வீரியம். அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல்கள்னால் தொல்காப்பியம், வீர சோழியம், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், முத்து வீரியம். அடுத்து தண்டி அலங்காரம் நூலை பற்றி பார்க்கலாம். தண்டி அலங்காரம் அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்களுள் ஒன்று தான் தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரம் என்பது அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்களுள் ஒன்று, பாடப்பகுதி பொருளணியில் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. காவிய தர்சம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட நூல்தான் தண்டி அலங்காரம். ஸோ இந்த காவிய தர்சம் என்னும் வடமொழி நூலை இலக்கண நூலை தழுவி தான் தமிழில் தண்டி அலங்காரம் எழுதப்பட்டுள்ளது. தண்டி அலங்கார நூலின் ஆசிரியர் தண்டி. தண்டியின் காலம் கிபி 12 நூற்றாண்டு. கம்பராமாயணத்தை இயற்றிய கம்பரின் காலமும் 12 நூற்றாண்டு, ஒட்டகத்தருடைய காலமும் 12 நூற்றாண்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தண்டியுடைய காலமும் 12 நூற்றாண்டு. அப்போது தண்டி அலங்காரன்றது அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்களில் ஒன்று, பாடப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா பொருள் அணியில் பகுதியில் இடம்பெற்றிருக்கு. காவிய தரிசனம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட நூல் தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரம் நூலின் ஆசிரியர் தண்டி. ஆசிரியரின் காலம் 12 நூற்றாண்டு. தண்டி அலங்காரம் 3 பெரும்பிரிவுகளை உடையது. ஒன்று பொதுவியல், 2 பொருளணியியல், 3 சொல்லணியியல். தண்டி அலங்காரம் வந்து 3 பெரும்பிரிவுகளை உடையது, பொதுவியல், பொருளணியியல், சொல்லணியியல். இலக்கண நூலார் உரையாசிரியர்களால் பலரால் எடுத்தாளப்பட்ட பெருமை பெற்றது. அப்போ இந்த தண்டி அலங்காரம் பார்த்தீங்கன்னா இலக்கண நூலை ஏற்றக்கூடிய ஆசிரியர்கள், உரையாசிரியர்கள் பலரால் எடுத்தாளப்பட்ட பெருமை பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தண்டி அலங்காரம். இதோட இந்த தண்டி அலங்காரம் மேற்கோள் பாடலில் இடம்பெற்றுள்ள அனைத்து வினாவிடைகளும், வரி வரியாக எடுக்கப்பட்ட எல்லா வினாவிடைகளும் பார்த்துருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் TNPSC, TNEB அண்ட் அதர் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.